அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நடப்பு நிகழ்வுகள் 19/11/2023 தான். வாங்க வீடியோக்குள்ளே போகும். குவஸ்டின் நம்பர் 1, ஆர்பிஐயின் 18வது ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு சரியான விடை எஸ் வெங்கடரமணன் அல்லது எஸ் வெங்கடராமன் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக பேர் கொடுத்துட்டாங்க. இங்கிலீஷ் வெப்சைட்லலாம் பார்த்திங்கன்னா எஸ் வெங்கடராமன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆர்பிஐ வெப்சைட்டில் கூட அப்படி தான் கொடுத்துருவாங்க. ஆனால் தமிழ் நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் வெங்கடரமணன் கொடுத்துருவாங்க. ஓகே, இவர் வந்து ஆர்பிஐயோட 18வது கவர்னராக இருந்திருப்பாங்க. இப்போ கரண்ட்டில் யார் இருக்காங்கன்னா ஆர்பிஐயோட 25வது ஆளுநராக சக்திகாந்த தாஸ் இருக்கார். இவர் வந்து 18வது ஆளுநரை பற்றி ஏன் இப்போ பேசணும்னா, இவர் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவர் வந்து ஆர்பிஐயோட 18வது ஆளுநராக இருந்திருப்பார். இவர் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அதனால் வந்து இவர் வந்து இப்போ இறந்துருப்பார் ரீசெண்டாக, அதனால் வந்து நியூஸில் வந்தது. அதனால் அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. ஆர்பிஐயின் ஆளுநராக இருந்திருப்பார், 18வது ஆளுநராக. இவருடைய பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா 1931 நாகர்கோவிலில் தான் பிறந்திருப்பார். இவருடைய 92வது வயதில் இறந்துட்டார். இப்போ ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் தான் இறந்துருப்பார். இவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மத்திய நிதித்துறை செயலாளராக வந்து 1985 வரைக்கும் இருந்திருப்பார். அதே மாதிரி ஆர்பிஐயோட 18வது ஆளுநராக 1992 வரைக்கும் வந்து பதவியில் இருந்திருப்பார். அதனால் இவருடைய பேர் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவர். அடுத்தது குவஸ்டின் நம்பர் 2, இந்தியாவில் தட்டம்மை தடுப்பூசி செலுத்த தீவிர இந்திரதனுஷ் திட்டம் 3.0 4.0 போன்றவை எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டன? இந்திரதனுஷ் ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா தடுப்பூசி தான். அதை வந்து அதோடய ஸ்கீம் வந்து 2014 இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்திரதனுஷ் அப்படிங்கிற ஒரு திட்டம், தடுப்பூசி திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து வெர்ஷன் நிறையா இருக்கும். அதில் வந்து 3.0 4.0 எந்த காலகட்டத்தில் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. 2021 இப்போ கரண்ட்டில் இந்த வருஷம் 2023 தீவிர இந்திரதனுஷ் திட்டத்தோட எத்தனாவது வெர்ஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.0. அடுத்தது 3வது குவஸ்டின், பிலிப்பைன்ஸ் நிலநடுக்கம் நவம்பர் 2023 ரிக்டர் அளவுகளில் டேஷாக பதிவானது, எந்த அளவில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ரிக்டர் ஸ்கேலில் பதிவாயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரியான விடை 6.7 அல்லது 7.2. ஏன்னா பிலிப்பைன்ஸில் வந்து ரீசெண்டாக வந்து நிலநடுக்கம் நடந்திருக்கும் இந்த மாதம். இதை வந்து ரெண்டு அமைப்பு, ரெண்டு புவியியல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதனால் ரெண்டு டேட்டாவையுமே படித்து வச்சுங்க, ரொம்ப யூஸ் ஆகும். பிலிப்பைன்ஸில் எந்த இடத்துல இந்த நிலநடுக்கம் உருவாச்சுன்னு பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டோட தெற்கு முனையான புரியாஸ் பகுதிக்கு 24 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த நிலநடுக்கம் வந்திருக்கும். அதேமாரி பூமி கீழே ஒரு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் தான் இந்த கடல் கடியில் இது உருவாயிருக்கும். ஏன் வந்து இங்கே பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிலிப்பைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புவி தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று உருவாயும் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் எனப்படும் பசிபிக் நெருப்பு வளையத்தில் அமைந்துள்ளது. அந்த பசிபிக் கடல் கீழே பார்த்திங்கன்னா ரிங் ஷேப், அதாவது வளைய வடிவத்தில் பார்த்திங்கன்னா நிறையா எரிமலைகள்லாம் வரிசையாக இருக்கும், அதாவது மோதிர வடிவில் இருக்கும். அதனால தான் அந்த இடத்த என்ன சொல்லிடுறாங்க, பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பசிபிக் நெருப்பு வலையன்னு சொல்லுவாங்க தமிழில். அப்படியே மோதிர மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த பசிபிக் கடலில் ஒரு ரிங் மாதிரி வளையமாக வந்து தொடர்ந்து அப்படியே எரிமலைகளாக இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே மோதிர வடிவில் அப்படியே சுற்றிலும் இருக்கும். அதனால தான் இந்த இடத்த என்ன சொல்லுவாங்கன்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டோட நிலப்பகுதியும் இருக்கிறதுனால அங்கே அடிக்கடி வந்து இந்த நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஜியாகிரஃபிலே வரும், பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு எந்த பகுதி அழைக்கப்படுது, ஏன் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஜியாகிரஃபி படிக்கும்போது இதையும் லிங்க் பண்ணி படிச்சுங்க. இது ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட அப்டேட். அடுத்தது குவஸ்டின் நம்பர் 4, HMAS டூம்பா எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து HMAS டூம்பா அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவோட கப்பலோட பேர். இது வந்து ஜப்பானோட எல்லையான சர்வதேச பொருளாதார மண்டலத்தில் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா சீனாவோட கப்பலில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கப்பலில் இருக்கக்கூடிய மெரைன் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒலியலை சவுண்ட் வேவ்ஸ் வச்சு வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அதனால் நியூஸ் வந்து என்னென்னா, ஆஸ்திரேலியா கப்பல் போயிட்டுருக்கும்போது இந்த ஒரு சில வலைகள்லாம் என்ன ஆகிட்டுதுன்னா ஆஸ்திரேலியா கப்பலோட அடிப்பகுதியை சுழலும்ல இன்ஜினோட டர்பைன் பிளேடு அதில் வந்து மாட்டிக்கிச்சு. அதனால் கப்பல் நிறுத்திட்டாங்க, அதை சரி பண்ணால் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால் வந்து
ஆஸ்திரேலியா கப்பல் மரைன் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து தண்ணிக்குள்ளே குதித்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு போனாங்க. அதை பார்த்த சீன கப்பல் படையினர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ நமக்கு எதிராக சதித்திட்டம் பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே நீரை கீழே ஒலி அலையை பாஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து ஆஸ்திரேலியா கப்பல் மரைன் இன்ஜினியர்ஸ்க்கு நிறையா வந்து காயங்கள் ஏற்பட்டுருச்சு உடம்பில். இதை வந்து ஆஸ்திரேலியா பாதுகாப்புத்துறை வந்து அவங்களோட செய்தி குறிப்பில் கூட போட்டிருந்தாங்க. அதனால் இது நியூஸில் வந்தது. நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஹச்எம்ஏஎஸ் டூம்பா எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து ஆஸ்திரேலியாவோட கப்பல் பெயர் தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5, மத்திய உள்துறை அமைச்சராக இப்போ இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் தான், இருந்தாலும் இந்த மாதிரி கேட்குறாங்க அதனால் கொடுத்துருக்காங்க. நியூஸ்லேயும் இவங்க ரீசெண்டாக வந்துக்கிட்டே இருக்காங்க, அதனால் இதை தெரிஞ்சுங்க. அமித்ஷா தான் இப்போ இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக தற்பொழுது உள்ளவர் எஸ் ஜெய்சங்கர். இவரை பற்றியும் கொஸ்டின் நிறையா வந்துகிட்டு இருக்கு. இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கார். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7, இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக உள்ளவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராஜ்நாத் சிங் அவர் தான் இருக்காங்க. அதாவது இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டராக இப்போ இவர் தான் இருக்கார். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 8, ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக தற்பொழுது பதவியில் இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சர்ட் மார்ல்ஸ். ஓகேவா, இவரை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிங்க. இவர் வந்து நம்ம உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் போட்டிக்கு இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருப்பார். ஓகேவா, இவர் வந்து ரெண்டு பொறுப்பில் இருக்கார். ஆஸ்திரேலியாவோட துணை பிரைம் மினிஸ்டராகவும் இருக்கார், அதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருக்கார். அதனால் இவரை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிங்க. இவர் தான் நம்ம மோடி கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிரிக்கெட் மேட்சை உட்காந்து பார்த்துருப்பாங்க. 19ஆம் தேதி நடந்ததில்ல, அன்றைக்கி நடந்த வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்சை ஃபைனல் வந்து ரெண்டு பேருமே இப்போ வந்து பார்த்துருப்பாங்க. அவர் தான் இவர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9, ஆஸ்திரேலியா வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்னி வாங். நம்ம இந்தியாவுக்கு எப்படி எஸ் ஜெய்சங்கர் இருக்காரோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக யார் இருக்காங்கன்னா, பென்னி வாங் அப்படிங்கிறவர் இருக்கார். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10, இந்தியா ஆஸ்திரேலியாவுடன் 2+2 பேச்சுவார்த்தை நடத்த உள்ள நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 நவம்பர் 2023 அன்றைக்கி தான் நடத்த போகிறாங்க. 2+2 வேறு ஒன்றும் இல்லை. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு பாதுகாப்பு சம்மந்தமாக ரெண்டு பேரும் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி பேச போகிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. 2+2 எதை குறிக்குன்னா, நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்தியாவில் இருக்காங்கள அவங்க ரெண்டு பேரும், அதேமாரி ஆஸ்திரேலியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்க ரெண்டு பேரும், அந்த சைடு ரெண்டு பேர் இந்த சைடு ரெண்டு பேரும் வந்து மீட்டிங் போட்டு பேசுவாங்க. தனித்தனியாகவும் இந்த மீட்டிங் நடக்கும். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி என்றைக்கு நடக்க போதுன்னா, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபஸ்ட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 20/11/2023 நடக்கப்போகுது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்தியா எந்தெந்த நாடுகளோட 2+2 மீட்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, அப்புறம் ஜப்பான், இப்போ மூணாவதாக ஆஸ்திரேலியா. ஓகே, இந்த பார்ட்டில் வந்து இந்த 10 கொஸ்டின் இருக்கட்டும். அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம இன்னும் அதிகமான அப்டேட்டட்லாம் பார்க்கும்.